பிரக்யான் ரோவரை பெங்களூரு கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து விஞ்ஞானிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். ரோவர் செயல்பாடு தொடர்பாக புதிய வீடியோவை வெளியிட்டிருக்கிறது இஸ்ரோ. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பிரபாகரன் இணைப்பில் இருக்கிறார். பிரபாகரன், ரோவரின் செயல்பாடு என்னவாக இருக்கும், 14 நாட்களாக அது செய்யக்கூடிய ஆய்வு என்பது என்னவாக இருக்கும்? நிலவில் தரையிறக்கி இருக்கின்றது இஸ்ரோ. தொடர்ந்து லேண்டர் மாடியூலில் இருந்து ரோவர் வாகனம் நிலவுடைய தரைப்பரப்பில் தொடர்ச்சியாக ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றது. கிட்டத்தட்ட இந்த ரோவரில் இரண்டு விதமான கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. அவை மூலமாக அங்கிருக்கக்கூடிய நில அதிர்வுகள், அதே போல கனிமங்கள் ஆகியவற்றை கண்டறியக்கூடிய பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற இருக்கின்றது. இதற்கு முன்னதாக இந்த லேண்டர் கருவியில் இருந்து ரோவர் வெளியே வரக்கூடிய வீடியோ என்பது தற்பொழுது இஸ்ரோ அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கின்றது. அதன்படி இரண்டு பகுதிகளாக இந்த ரோவர் இறங்கி வரக்கூடிய அந்த சாய்தளம் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாக சோலார் பேனல் மூலமாகவே இந்த ரோவர் வாகனம் இயங்கும். அதற்கான அந்த மின் சக்திகளை கொடுப்பதற்காக அந்த அமைப்பு என்பது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அது எவ்வளவு விரைவாக அதனுடைய செயல்பாடுகள் இருக்கின்றது என்று என்பதை இஸ்ரோ தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. இதன் மூலமாக பெங்களூருவில் இருக்கக்கூடிய யூஆர் சேட்டலைட் சென்டர் மூலமாக தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வகை அந்த ரோவர் வாகனம், அதனுடைய வசதிகள், அதனுடைய செயல்பாடுகள் ஆகியவை சிறப்பாக இருப்பதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக இஸ்ரோ அறிவித்திருக்கின்றது. நிலவில் தர இறங்கிய வீடியோ ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்த நிலையில் அந்த தனித்தனியான செயல்பாடுகள், அந்த ரோவர் வாகனம் இறங்குவதற்கான சாய்தளம், அதே போல சோலார் பேனல், அவை எப்படி விரைவாக செயல்பட்டிருக்கின்றது, அதனுடைய செயல்பாடுகளை சிறப்பாக அமைப்பதற்கு எப்படி உதவியது என்பது தொடர்பாக இந்த ஒரு அதிகாரப்பூர்வ வீடியோ என்பதை இஸ்ரோ தற்பொழுது வெளியிட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக அதில் ரோவர் வாகனத்தில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கருவிகளையும் சோதித்து பார்க்கக்கூடிய பணியில் விஞ்ஞானிகள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றார்கள். தனித்தனியாக குழுக்கள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு தரவுகளும் சேகரிக்கப்பட்டு வருகின்றது. மற்றொரு புறம் இந்த தென்துருவ பகுதியில் மிக சவாலான பகுதிகளில் மிக வெற்றியை சாத்தியமாக்கிய இஸ்ரோ அதில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய தொழில்நுட்ப ரீதியான மேம்படுத்தலை தற்பொழுது வீடியோவாக வெளியிட்டிருக்கிறது. இது அனைவராலும் தற்பொழுது பாராட்டப்பட்டு இணையதளத்தில் வைரலாகி வருகின்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.